அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மாண்புமிகு நீதியரசர் அடங்கிய அத்தனை சபைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, 5 சாதனையாளர்களை இங்கே அறிமுகப்படுத்துவதிலே இந்த மாமன்றம் மகிழ்ச்சி அடைகின்றது. பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகம் பேதமை ஆற்றிடும் காணீர் என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப, இங்கே சாதாரண எளிமையான முறையிலே தன் பயணத்தை தொடர்ந்து 1974 32 மாணவர்களை வைத்து, 6 ஆசிரியர்களை வைத்து, இன்று மதுரை மாநகரிலே கிட்டத்தட்ட 10 கிளைகள், 10,000 மாணவர்களை உருவாக்கிய மிகப்பெரிய பெருமையை நம்முடைய திருமதி பிரேமலதா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த மாமன்றம் மகிழ்ச்சியோடு வழங்குவதிலே பெருமை அடைகின்றது. 2009 நம்முடைய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதை இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்ற பெருமையை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய சிறந்த ஆசிரியருக்கான விருதினை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அவுட்ஸ்டாண்டிங் யங் பர்சனலி ஜேசிசனுடைய விருதை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பெஸ்ட் விமன் டீச்சர்ஸ் அவார்டை 2012 அண்ணா யூனிவர்சிட்டியிலும், அண்ணா இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியிலையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, மாண்டிச்சோரி என்ற அந்த ஒரு புதிய முறையை அவர்கள் உருவாக்குவதிலே மதுரைக்கில் அவர்கள்தான் முன்னணியாக இருந்திருக்கின்றார்கள். இங்கே பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்கூல் ஆஃப் என்று சொல்லக்கூடிய அம்பாசிடருக்கு அவர்கள் தெற்கு பிராந்தியத்தினுடைய தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியினை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே சொல்லக்கூடிய ஐஎஸ்ஏ விருதுகளை பெறக்கூடியவர்களுக்கு இவர்கள் உற்சாகப்படுத்தி, என்கரேஜ்மெண்ட் இஸ் த ஆக்சிஜன் ஆஃப் சோல் என்று சொல்வார்கள். பலரை உருவாக்குவதிலே அவர்கள் முன்னணியாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அதில் அவர்களுடைய கணவர் பன்னீர்செல்வத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, ஆர்கானிக் வெள்ளாமையில் ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள். இன்றைக்கி அதை தன்னுடைய சொந்த ஆர்கானிக் பண்ணையை தன்னுடைய அழகர் கோயிலிலே அமைத்து, விவசாயத்திலும் மாணவிகள் குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகள் மிக அருமையான அந்த அழகர் கோயில் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய அந்த தங்கும் பள்ளியிலே பல வருடங்கள் சிறப்பான முறையிலே நடத்தி, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை அவர்கள் பள்ளியிலே மதுரையிலே உருவாக்கி இருக்கின்ற பெருமை அவர்களுக்கு உண்டு. நம்முடைய லஜபதி ராய் அவருடைய மனைவி அந்த பள்ளியினுடைய மாணவி, அதை போன்ற பல மாணவிகள் அவர்கள் பள்ளியிலே படித்து சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகளுக்கு தாய், அந்த 3 குழந்தைகளுமே இன்று சாதனை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த மாமன்றம் விருதை கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. மாண்புமிகு நீதியரசர் பசீர் அகமது அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மகாத்மா மாண்டிச்சேரி என்பது மதுரை மட்டுமல்ல, நம்முடைய கிட்டத்தட்ட நம்முடைய வழக்கறிஞர்கள் குழந்தைகள் 1/3 அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாஃபுகளுடைய பிள்ளைகள் அதிகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமையை இங்கே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே விசித்ரா ராஜசிங்கை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமை அடைகின்றேன். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவி கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் இளைஞர். ஹனிபி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய யங்கஸ்ட் டைனமிக் ஆண்டர்பிரனர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட அவருடைய விசன், தெர் இஸ் நோ விசன், பீப்புள் வில் பெரிஸ் என்று சொல்வார்கள். தரிசனம் இல்லாத இடத்திலே மக்கள் சீர்கெட்டு போய்விடுவார்கள் என்று. இவருடைய தரிசனம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய மதுரை பட்டணத்திலே பப்பீஸ் அந்த பேக்கரியிலே ஒரு சாதனை படைக்க வேண்டும், அதில் பெல் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய அத்தனை டெக்னாலஜி மாணவர்கள் அங்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய தளமாக இருக்க வேண்டும் என்று செய்து, கிட்டத்தட்ட பல கிளைகளை குறுகிய காலத்திலே அவர்கள் CEO வந்ததற்கு பிறகு ஏற்படுத்திய பெருமை இந்த மாமன்றத்திலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, 13 வயதிலேயே அவர்கள் தன்னுடைய சுற்றுப்புற ஆர்வலராக இருந்து, குறைந்த வயதிலேயே இந்திய தேசத்திலே இருந்து செலக்ட் செய்யப்பட்டு அமெரிக்க தேசத்தில் ஹவாயிலே நடந்த கான்ஃபரன்ஸிலே கலந்து கொண்ட பெருமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களை பார்த்தபொழுது அவர்கள் சொன்னதெல்லாம் 2 கருத்துக்கள் தான். எனக்கு பெல் ஹோட்டல் CEO இருப்பதை விட
பெல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டினுடைய கேட்டரிங்கில் இருப்பதையும் மதுரையிலே இருந்து இந்தியா முழுவதும் கிளைகளை நான் உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம். நான் கூட கேட்டேன், அவங்க ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று கேட்டேன். முதலில் இந்தியாவை நான் திருப்தி செய்துவிட்டு உலகத்தில் என்னுடைய காலடியை எடுத்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய கிட்டத்தட்ட 600 பேர் அவர்களுடைய கிளைகளிலே அவர்கள் கீழ் வேலை பார்க்கிறார்கள் என்ற பெருமையை இந்த நேரத்தில் 32 வயதில் உரிய அவர்கள், சாதனைக்கு உரியக்கூடிய அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் கூறி மாண்புமிகு நீதியரசர் ராஜமாணிக்கம் அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். நாம் இங்கே திவ்ய பாரதி என்ற 21 வயதுக்குரிய மன வளர்ச்சி குறைந்த மாற்றுத்திறனாளியை இங்கே அறிமுகப்படுத்துவதிலே இந்த மாமன்றம் பெருமை அடைகிறது. என்னென்னா, தந்தையால் புறக்கணிக்கப்பட்டு டெசர்டட் பை ஃபாதர், தன்னுடைய வாழ்நாளிலே எதிர்காலமே மங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாய் மிக கடினமாக அவர்களுக்கு முயற்சி கொடுத்து அங்கே பெத்சான் பள்ளியிலே, அங்கே இருக்கக்கூடிய 2 பேர் வந்திருக்கின்றார்கள், பெத்சான் ஸ்கூலுடைய ரவிக்குமார் அந்த ரவிச்சந்திரன், அவங்க 2 பேரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சிறப்பு பள்ளியிலே இவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கி 60% டிசபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது உடலில். ஊனம் ஒரு தடைக்கல் அல்ல என்பதை வாழ்நாளிலே நிரூபித்து காட்டிய வீர மங்கைக்கு இந்த ராணி மங்கம்மாள் விருது கொடுப்பது மகிழ்ச்சி மட்டுமல்ல, இன்று லேடிடோ கல்லூரியிலே அவர்கள் நூலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் என்ற பெருமையை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் இந்த சிறப்பினை செய்திருக்கக்கூடிய அவர்கள் வெறும் உடல் மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, பேரா ஒலிம்பிக்கில் இந்திய தேசத்தில் ஒலிம்பிக்கில் யாரும் நம்ம ஆட்கள் விருதே வாங்கலை, ஆனால் பேரா ஒலிம்பிக்கில் மாரியப்பன் விருதை பெற்றார். இன்றைக்கி ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் அன்பு சகோதரி பிள்ளை பெறுகிறாள் என்ற மகிழ்ச்சியை இந்த தேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். அபுதாபியிலே நடக்கக்கூடிய நம்முடைய போட்டியிலே பேட்மிண்டனிலே இவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியினை இந்த தருணத்திலே கூறிக்கொள்வதோடு மட்டுமல்ல, 21 விருதுகள் இதுவரை பெற்றிருக்கிறார்கள். தேசிய அளவிற்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டியிலே 2017 கைப்பந்திலே அவர்கள் பரிசு, தேசிய அளவிலான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி ஷட்டில் இறகு பந்திலே 2ம் இடம், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலே த்ரோபாலிலே 2வது இடம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் தடகள போட்டியிலே 2வது இடம், நீளம் தாண்டுதலிலே 1ம் இடம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே 1ம் இடம், இன்னும் மனநல விளையாட்டு போட்டி கேரத்திலே 1ம் இடம், இது மாதிரி ஏராளமாக அவர்கள் சாதனை படைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மாமன்றம் வழங்குவதிலே பெருமை அடைகிறது. மாண்புமிகு நீதியரசர் ஹேமலதா அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, நீ எழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது, நீ படுக்கையாவதும் பாதையாவதும் உன் கையிலே என்பதை உடைத்து காட்டிய நம் இடது கை பிறவியிலே ஊனமாக பிறந்த அமுதசாந்தியை அறிமுகப்படுத்துவதிலே இந்த மாமன்றம் பெருமை அடைகிறது. அவர்கள் ஒன்லி ஹேண்டிகேப் இஸ் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ் என்பதை அவர்கள் வாழ்நாளிலே தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். ஊனம் என்பது பிறரை சார்ந்திருக்கக்கூடியவர்களை மட்டும்தான், எனக்கு இல்லை என்பதை அவர்கள் லட்சியமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு பெருமை அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். அவர்களும் சாதாரண, மிக சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவங்க 1942 வயது ஆன அந்த சகோதரி இந்தியாவிலே தலைசிறந்த விருது ஹெலன் கில்லரை பெற்ற ஒரே தமிழகத்தை சார்ந்த, மதுரையை சார்ந்த வீரமங்கை நம்முடைய அமுதசாந்தி என்பதை இந்த பெருமையோடு கூறிக்கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தியாகம் அறக்கட்டளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த தியாகம் அறக்கட்டளை அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு 25 வருடங்களாக தெரியும். அவளுடைய முக்கிய நோக்கம் என்ன சொன்னால், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதிலே கைவிடப்பட்டவர்கள், அவர்களை உயர்த்துவதுதான் என் லட்சியம் என்று சொன்னார்கள். இது மூணுமே கண்ணில் தண்ணீரே வந்துவிட்டது. காரணம், இந்த மூன்றையும் செய்து மட்டுமல்ல 1850 பேருக்கு வேலைவாய்ப்பை இதுவரை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி தான் மட்டும் இல்லை, 1850 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்த பெருமையை அவர்கள் ஒரு தனி நபர், கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலத்திற்காக நாம் பெருமை அடைகின்றோம். 7ம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே
நம்முடைய கட்டுரை போட்டியிலே நம்முடைய மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கரத்தால் அவர்கள் விருதினை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கி ஏராளமான இது அவங்களுடைய ஃப்ரீ வொக்கேஷனல் டைலரிங் ட்ரைனிங் ஜாப், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஜாப், ஒர்க் அண்ட் பிளேஸ்மெண்ட், ஃப்ரீ ஸ்டே ஹோம், ஃப்ரீ ஈவினிங் டியூஷன் சென்டர், செல்ஃப் ஹெல்ப் குரூப், ஃப்ரீ கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் ஃபார் பிசிக்கலி சேலஞ்சட் பூவர் வில்லேஜ் உமன் என்பதை அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கி நேஷனல் அவார்டு 3 முறை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை நான் கூறிக்கொள்கின்றேன். சமீபத்திலே நம்முடைய சிஐ டெல்லியிலே சிஐசி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுத்ததோடும் இல்லாமல் உமா பாரதி மத்திய அமைச்சர்கள் அவர் கொடுத்த விருதும், அதற்கு பிறகு 2-3 விருதுகளையும் தேசிய அளவிலே நம் நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு, மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலே அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் தொண்டுள்ளம் தூய உள்ளம் தொடர வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு நீதியரசர் டி எஸ் சிவஞானம் அவர்கள் இந்த விருதினை வழங்கும்படி உங்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து, அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று சொன்னார் பாவேந்தன். அதிலே நாம் அந்த வரிகளை இருதயத்திலே வைத்து பிஎஸ்என்எல் எம்ப்ளாயாக இருந்து இன்று வி பத்மாவதி அவர்கள் நம்மிடம் வந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த மாமன்றம் அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றனர். இவர்கள் செய்த பணிகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய தன்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பணிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவங்க எம்எஸ் சைக்காலஜி முடித்துவிட்டு அவர்கள் இன்று கற்றலில் குறைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயை இருக்கக்கூடியவர்களை அவர்கள் குறை தீர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் பல பகுதிகளிலே வைத்திருக்கிறார்கள். டிஸ்டெசியா என்று சொல்லக்கூடிய அந்த நோயை சரி பண்ணக்கூடிய பெஸ்ட் ட்ரெய்னர் விருதினை 7 முறை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற பெருமையை இந்த நேரத்திலே நாம் கூறிக்கொள்கின்றோம். கவுன்சிலிங் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஏராளமாக அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் வந்து என்னென்னு சொன்னால், கோஆர்டினேட்டருக்கு வந்து இருக்கக்கூடிய அவர்களும் ட்ரஸ்ட்டை வைத்திருக்கின்றார்கள். அந்த டெஸ்ட் மூலமாக பல்வேறு காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி விருதுகள் மட்டுமல்ல, அவர்களுடைய பங்கை பார்க்கின்ற பொழுது ஏராளமான விருதுகள் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த மாமன்றம் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெஸ்ட் சோசியல் ஒர்க்கர் 2013 அங்கே அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. சைல்டு ஹெல்ப் அவார்டு ஃபார் சீட் பிளான் டாக்டர் ஆடம்ஸ் என்று சொல்லக்கூடிய விருதினை 2013 பெற்றிருக்கின்றார்கள். அது கோல்டன் மூன் அவார்டு என்று நம்முடைய இன்றைய தாரக மந்திரிகளாக இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்களுடைய அந்த தாரகையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அந்த விருதினையும் பெற்று லேர்னிங் சென்டர் ஆஃபரிங் என்று சொல்லக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங்கை கொடுக்கிறார்கள். ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கை கொடுக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கான கவுன்சிலிங்கை கொடுக்கிறார்கள். தொடர்ந்து மாணவர்களுக்கு கற்றலில் குறைவு இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த வகையில் ஸ்டாண்டர்டை சரி செய்ய வேண்டும் என்று அது முழுவதும் அவர்கள் செய்கிறார்கள். டாக்டர் சிஆர்எஸோடும் இணைந்து பல்வேறு கவுன்சிலிங்கை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணிகளை நாம் தொடர வேண்டும் என்பதை இந்த மாமன்றம் விரும்பி மாண்புமிகு நீதியரசர் நீதியரசர் விமலா அவர்கள் இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். நன்றி.